என்ன பெரிய பிராமண கூட இந்த தோணி ஓசவன் பெரிய படிப்பு எல்லாம் படிக்கலாம், வேற வேதாந்தம் தெரியாது, நாலு வேதம் எல்லாம் தெரியாது, இதிகாசம் தெரியாது, புராணம் தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, வேதாந்த விசாரம் தெரியாது, தோணி ஓட்டம் தெரியும். ஏயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத்மனிஷ்டிதா, ஸ்வதர்மே நிதனம் சேயஹ பரதர்மோ பயானஹ. அவனுடைய தான தர்மம் குத்த முடியும், அதான் பண்ணணும்ன்றான். ஒருதான் நினைச்சு பாருங்கோ, இந்த தோணி ஓட்டணும் இது நன்னா இல்ல, இது கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போயிருந்தானா, இன்னைக்கு எல்லாருடைய ஜென்மாவையும் கரையேற்றக்கூடியதான சைத்தன்ய மகாபிரபு வந்து அக்கறையில சேர்க்க முடியுமா? அவனால எல்லாரும் கொண்டு அக்கறைய சேர்க்கிறாராம். அவ்வளவு அக்கறை கொண்டு அக்கறையில சேர்க்கிறார். அந்த சைத்தன்ய மகாபிரபு கங்கைக்கரையை கடக்கிறதுக்கு ஒரு தோணி ஓட்டுறவனுக்கு கடத்த பாக்கியம். தோணி ஓட்டுறதுன்ற ஒரு தர்மத்தை அவன் சத்தியாபன மகாத்மா கொண்டு வழிநடத்த முடியறது, எல்லாருக்கும் வழிகாட்டும். இந்த மகாத்மா கொண்டு அச்சன சேர்க்கிறது இவனுக்கு ஒரு ஆனந்தமா, அப்படி ஒரு ஆனந்தம். ஆஹா, இந்த ஆட்டால் எனக்கு நான் சைந்தரியம் பண்றேன். சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தர் ஜகதானந்தர் முகுந்த தத்தர் கதாதர ஆனந்தமா போறா. சைத்தன்ய மகாபிரபு கண்கள் ஆனந்த பாசம் கூறி ஜெகநாசன் போறவனே பிரபுவை பார்க்கணும்னு ஒரு குஷி. நிறைய தூரம் இருக்கு, கங்கையை தாண்டி ரொம்ப தூரம் பிரயாணப்படணும். ஒரிசா மாநிலத்துக்குள்ள சில நீலாசிரம், இன்னைக்குதான் ஒரிசானது அன்றைய காலகட்டத்தில் நீலாசிரம்னு பேர். அந்த நீலாசலத்துக்கு போகணும், அவ்வளவு தூரம் இருக்கு. ஆனந்தமா ஏறிக்கா, ஏறின உடனே நான் சிக்கி தோணினா சின்னதா தானே இருக்கும், பிரசாவனம் இருக்காது. தோணில உட்கார்ந்தா நாமசிவம் பண்ணா இருக்கும். அப்பா முகத்தில் பாடுறா கண்ணு சார், உடனே அவர் ஆனந்தமா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஆனந்தமா நாம சங்கீதம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. மகாமந்திரம் ஆரம்பிச்சதே இல்லையோ ஒரு சரீரம் ஆட ஆரம்பிச்சிருக்கு. உட்கார்ந்து இருந்தார் தன்னோடு ஆட ஆரம்பிச்சிருக்கு. பாட 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 நன்மை ஆட ஆரம்பிச்சிருக்கா. எழுந்துட்டார் நம்ம மதம் பிடிச்ச யானை போல ஒரு ஆசை பண்ண மறந்து, லோகத்தை மறந்து, சரீரத்தை மறந்து, எதுவுமே தெரியல. தந்தை பிரவாகம் தெரியல, வேற சப்தம் தெரியாது. யார் என்ன இருக்காங்க, விரும்ப பகவான் பகவன் நாம திருச்சி அவருடைய முதலுக்கு வாங்குவாரு. இதெல்லாம் காசு பணமா இருக்கு, ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் தேவை இல்லையே. நிஜமாவே ஒவ்வொரு நாளும் என்னைக்கு நீங்க உங்களை மறந்து நாமத்துவம் பண்ண போறேன்ற தெரிவித்து ஆசைதான் வந்து உட்காந்து முதல்ல ராதிகிருஷ்ணன் சொல்றது. இன்னைக்காவது இவாளுக்கு நிலைமை வராதான இயக்கம்தான் ஒவ்வொரு நாளும் உட்காந்து தன்னை மூடிந்து ராதகிருஷ்ணா சொல்லும் போது தன்னையே மறக்க வேண்டாம், தன்னையே அர்ப்பணிச்சிட வேண்டாமா. பக்கத்துல யார் வந்திருக்கா, என்ன பண்ணா, என்ன அவசியம் இருக்கு? சைத்தன்ய மகாபிரபு அனுகிரகம் இருக்கிறதுனாலதான் பாரதேசம் திறந்திருக்கு. அவருடைய கிட்ட இருக்கிறதாலும் நாமசம் வாயில வரது. அப்படின்னு நல்லா பண்ணலாம், நம்முடைய பிரயத்தனமே இருக்கு. ஒவ்வொரு நாளும் சரி, இன்னைக்காவது இவளுக்கு அந்த பாரம் வராதா, இன்னைக்காவது ஒரு சைத்தன்ய மகாபிரபு போல இவர்களுக்கும் தன்னை மறந்து இந்த நாமசம் கீர்த்தனம்ன்ற ஒன்ன தவிர எதுவும் தெரியாத ஒரு நிலைமை வராதான்னு ஏங்கி 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 உட்காந்து சொன்னதுல நீங்க சொல்லுங்க. அதுதானே சுத்தம், வேற எது சுத்தம்? அந்த மாதிரி இந்த சைத்தன்ய மகாபிரபு அப்படி ஒரு நாமசிவம் பண்றார், அப்படி ஒரு நாமசிவம் ஆடி 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 ஒரு நாமசிவம். இந்த ஜீவர் விசுகத்துக்காக ஒரு நாமசம், அங்கேயும் ஜீவ சுத்தம் தான். உடனே தோணி ஓசோடம் பயந்துட்டா, மகராஜ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, கொண்டு அக்கறையில சேர்த்துறோம், கங்கையில பிரவாகம் ஜாஸ்தி, நீங்க இப்படிதான் ஆடி மேலாம் தோணி கரை சேராது, மூழ்கி அடிச்சிடும் அப்படி அவருக்கு என்ன தெரியும். அவர் தான் தன்னை மறந்து கிடக்கிறார். கிருஷ்ண சுத்தம் ஜீவ சுத்தம்ன்ற ஒன்ன தவிர எதுவும் தெரியாம கிடக்கிறார். அவரை யார் கட்டுப்படுத்த முடியும்? ஆடுறார், நல்லா ஆடுறார். மகராஜ் தயவு செய்து கிருப பண்ணுங்கோ, பிரபோ தயவு செய்து கிருப பண்ணுங்கோ, தோணி மூழ்கிடும், தோணி தாங்காது, இதுக்கு பலம் இல்ல, உட்கார்ந்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம், இப்படி ஆறினாலும் சத்தியமா முடியாதுன்னுட்டான். உடனே முகுந்தர் தர்கதாகர நித்யானந்த ஜெகதான எல்லாம் நிறுத்திட்டான். பதிலே இவர் நிறுத்துவாரா? எல்லாரும் இவர் நிறுத்துவார், யாரும் நிறுத்தி வைக்க முடியுமா? இவர் யாரையும் இவர் நிறுத்தக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை லோகத்தில். அவர் என்ன இன்னும் வேகமா பாடுறார், அவருடைய குஷியை பாடி யாரும் பாட ஆரம்பிச்சுட்டார், நிறுத்தி காத்திரமா பாட ஆரம்பிச்சுட்டார். இவர் நாமக்கம் பண்ணுங்க, பொங்கி வரணும், பொங்கி 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 வரணும், நிறுத்த முடியாத ஒரு நாமசிவம். நிறுத்தக்கூடாது, யாரும் நிறுத்தக்கூடாது நாமசிவத்தை. யாரும் இந்த ராத்திரி தூங்கினாவே குழம்பணும், கிருஷ்ணா 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 குழம்பணும்.
வேற என்ன வார்த்தை வேண்டி கிடக்குது, இவ்வளவு வார்த்தைகள் பேசியாச்சு, நிறைய பேசியாச்சு லோகத்துல, நிறைய பேசியாச்சு. தேவையில்லாத இடங்கள்ல தேவையில்லாத விஷயங்களை பேசியாச்சு, தேவையில்லாத மனுஷங்கள தேவையில்லாத விஷயங்களை பேசியாச்சு. தேவையான நாமஜபத்தை பேச மாட்டேங்கிறோமே, தேவையான இது ஒண்ணுதானே, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதுதானே. நல்லா கவனிச்சு பாருங்க, எத்தனையோ சொன்ன அறியாத பேசிருக்காரு. அந்த வார்த்தைகள் அப்ப நினைச்சவங்க ஒரு உழுக்கு பலம் கிடைக்காது, சத்தியமா கிடைக்காது. குருவோட பேசுற வார்த்தைகள் வேற, மற்ற மனுஷனோட பேசுற வார்த்தைகள் பலம் கொடுக்காது. ஆனா எப்பயோ பண்ண நாமஜபத்தால் ஏதோ ஆனந்தம் கிடைச்சிருக்கோம், அந்த நாமஜபத்தை இப்ப நினைச்ச ஒரு பலம் அன்னைக்கு கிடைச்சது. திரும்ப நாமஜபம் பண்ணுவேன், ஜெயிச்சு காட்டுவேன், குரு நாமஜபம் இருக்கு, குரு இருக்கார், பகவான் இருக்கான தைரியம் வருது, அவ்வளவு பலம் இந்த நாமஜபத்துக்கு. அந்த மாதிரி நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா சொல்ற சத்தம் போடாது, சத்தம் போட்டேன்னு சொன்னா பக்கத்து காடுகள் நிறைய மிருகங்கள் இருக்கு, எல்லா மிருகங்களும் ஓடி வந்துடும். அந்த மிருகங்கள் போடுற சத்தத்துல கங்கையில் இருக்க திமிங்கலம் சராமி முதலையெல்லாம் கலந்து வரும், எல்லாரையும் கஷ்டப்படுத்தும், உயிர் பயிரிட முடியும் சொல்றான். இவரெல்லாம் உயிர்னா என்னன்னு கேட்டா வேணுமா இந்தாந்து கூட்டிட்டு போயிடுவார், வேற உயிர் தானே வேணும் இந்த எடுத்துக்கோ, நீ நன்னா இருந்தா தெரிஞ்சுக்க. தன்னுடையதே தியாகம் பண்ணக்கூடியதான் அசாத்தியமானது, அசாத்தியமானது. விவேகானந்தர் அப்படி பண்றார், சந்தர்ப்பத்தில் காட்டுக்குள்ள போயிட்டார், பெரிய புலி வர்றது, பசி கண்ணு கடைக்கிறது, அடிக்கலாம் வர்றது. ஆஹா உனக்கு பசிக்கிறதா, உன் சரீரத்தை சாப்பாடு சந்தோஷப்படுது, அடுத்துக்கொண்டு சார் சத்தியத்துக்கு புலி கட்டுப்பட்டு அவ்வளவுதான், பசங்க நெருங்க மாட்டேங்குது, கூட குட்டி மாதிரி பசங்க உட்காந்துருச்சு, தன் பசியையே விட்டு விடுத்தான். மகாத்மாக்கள் அத்தனை பேர் ஒரு ஜீவனுடையதான தேவையை கூட பூர்த்தி பண்ணணும் ஆசைப்பட்டேன், பூர்த்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சுவாமி ராமானுஜருக்கு அப்படி ஆகப்படுது. சந்தர்ப்பத்துல ஸ்ரீரங்கத்தை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கா, சரியில்லாத பட்டர்கள் எல்லாம் மாற்றி சரி பண்ணிட்டு இருக்கா. ஒரு பக்தர் பகவானுடைய பெருமாள் சீர் வந்து வசத்தை கலந்து கொடுத்துடுறோம், நன்னா தெரியாது தர்ஷம்னு. உடனே ராமானுஜருக்கு சொல்றேன், நான் இறந்துட்டேன்னா நீ நன்னா இறக்கிறேன்னு சொல்லி தீர்த்த குடிச்சு, நான் இறந்து இந்த ஜீவன் இந்த சரீரம் அழிஞ்சு போனாதான் நிச்சயமா நீ நன்றா இருப்பேன்னா இந்த சரீரத்தை நான் இழக்கவும் தயார்னு குடிச்சுட்டேன். ஆனா அந்த பக்தன் நிஜமாவே ஏதோ அவசரத்துல பண்ணிட்டான், கதறி அழுதான், நீ கதறி அழுது அவர் ராமானுஜருடைய திருவிடுகள்ல விழுந்தான், தெரியாம பண்ணிட்டு அவசாரம் பண்ணி மன்னிச்சோம். இந்த சரீரம் இருந்தாத்தான் எத்தனையோ ஜீவர்கள் நன்னா இருக்க முடியும், சொன்ன உடனே தன்னுடைய தபோபலத்தினால அந்த விஷத்தை ஜீவனம் பண்ணார். ஒரு காலி வந்து திருவிடி வேலை நிச்சயமா உயிரை விட்டுருப்பார் சுவாமி ராமா. அந்த மாதிரி வாழ்க்கெல்லாம் உயிர்ன்றது ஒரு பெரிய விஷயமே, அவளை பற்றி உயிர்ன்றது பக்தி நாமஜபம் இது ஒண்ணுத்துக்கு தான், லோக இதற்காகத்தான், ஒவ்வொரு ஜீவனுடைய நன்மைக்காகத்தானே ஒழிய, அதைதான் நீங்க உயிரை வச்சுதான் நான் நன்மை இருக்க முடியும். எல்லாரும் உயிரை எதுக்கு வச்சுட்டு இருக்கோம், நான் நன்மை இருக்க முடியும், அதாவது உயிரை பிடிச்ச எனக்கு இன்னைக்கு நன்மை இருக்கு, நாளைக்கு நன்மை இருக்கு, பாலிய வயசுல ஒரு சுக்கம் இருக்கு, எம்மன வயசுல ஒரு சுக்கம் இருக்கு, வயசான காலத்துல ஒரு சுக்கம் இருக்கு, ஒரு பெருமை இருக்கு, ஒரு புகழ் இருக்கு, ஒரு தேவை பூர்த்தி ஆகுது, அதனால இந்த உயிரை பிடிச்சு வச்சுட்டு இருக்கும், இந்த உயிரை பிடிச்சு வச்சுட்டு இருக்கோம். அவளுக்கு உயிரினால என்ன தேவை இருக்காங்க கொடுத்துருவாள், அந்த மாதிரி அவளுக்கு உயிர் பிராதானியமாக தெரியுது. என்ன ஆடுறா இன்னும் பார்த்துட்டா அந்த தோணி ஓட்டவாள்லாம் சரி, அவளெல்லாம் உயிரையே ஜெயிச்சவா, நிமஜனராஜனே ஜெயிச்சவர்கள் இவர்கள்லாம். அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம், இவர்களோட நம்ம போற மாதிரி நம்முடைய உயிருக்கும் பாதுகாப்பு இருக்கும் சொல்லி அவளும் ஆனந்தமா ஆடி பாடும் பஜனை பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கு நம்ம ஆனா பல சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை வந்து நாமஜபம் எடுத்துக்கோன்னு ஒண்ணு எடுத்துடுவோம், நீ நாமஜபம் பண்ணா வீடு இடிஞ்சு விழுதும்னு அவனும் எடுத்துடுவான். நீரா சொல்ற பண்ணுங்க பாத்துடுவோம், இடிஞ்சு விழுந்தாலும் சரி பாத்துடுவோம், நாமஜபம் பிராதான் அது வேணும். பணிவாளர் நாமஜபம் பண்ணிட கொண்டு அக்கறை கங்கை கடல் அந்த பக்கம் இருக்கு வந்துட்டான். இனிமேல் கங்கையோட அக்கறைக்கு அவ்வளவு ஆனந்தம் கிடைச்சது. சைத்திரமாக அப்புறம் திருவிழா பதிச்சான், பணிகள் யாரும் இறங்கினா தோணிக்காரர்கள் எல்லாம் திருவிழா வந்து சேவிச்சான். சுத்தமான கிருஷ்ண பக்தி லபிக்கிறது, ஒரு தோணில கொண்டு அக்கறை சேர்த்ததுக்கு பணம் எல்லாம் ஒண்ணு இல்லை. சைத்திர மகாபிரபுடைய கிருபா கடாட்சம் முன்னாருன்னு ஒரு வார்த்தை தான், முன்னாருன்னு அவர் சொல்லியாச்சுங்க. இந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம செருப்பா இருக்கணும், நான் சொல்லியாச்சுன்னா நடந்தே
அண்ணாருன்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சு நடக்கும். தன்னுடைய விஷயங்கள் எதுவும் சொல்ல மாட்டான், தன்னுடைய விஷயங்களுக்காக சொல்லவும் மாட்டான், அந்த விஷயங்களுக்காக பிரயத்னமும் பண்ண மாட்டான், தன்னுடைய விஷயங்களுக்காக ஒரு தபசும் கிடையாதவாள். லோகத்துக்கு அவர் நல்லாருன்னு சொல்லி ஆச்சுன்னா என்ன காரணம் வந்தாலும் அவன் கஷ்டப்படாமல் இருக்கும்படியா அவர் தவிர சிவா பண்ணிடுவான், குரு பண்ணிடுவார். அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணா நடந்து போன கொஞ்ச தூரத்தில் ஒரு தியானம் கிடைச்சது. உடனே சைத்திர மகாபிரபு சொன்னார், இன்னைக்கு நான் மட்டும்தான் பிக்ஷைக்கு போவேன், நீங்க யாரும் வரப்படாது தெரியாதுக்கா, உடனே நித்யானந்த சொல்லுவார் சந்தோஷம் போயிட்டு வாங்க. அவருக்கு எப்பவுமே குறும்பு தான், நித்யானந்த எப்பொழுதுமே குறும்பு தான் அவருக்கு. அந்த குறும்பு சைத்திர மகாபிரபு பார்த்துட்டு நான் உருகி போயிடும். எல்லாம் பார்க்கறது ரொம்ப கடினமா, எதை விளையாடுக்கணுமா, குறும்பு மாதிரி இருப்பார். ஒவ்வொரு கணமும் உள்ளுக்குள்ள இந்த சைத்திரிய மகாபிரபு மேல இருக்க பிரேமை, நிஜமாவே சைத்திரிய மகாபிரபு கூட அவர் மேல அவ்வளவு பிரேமை இருக்காது, அப்படி ஒரு பிரேமை இருக்கு. அத்தனை ஒரு பிரேமை நித்யானந்தம் இருக்கு. ஒவ்வொரு கணமும் இந்த சைத்திரிய மகாபிரபுடைய சுகத்தை தளர வருதும் தெரியாத இருக்கார். எப்பவும் சிரிச்சுட்டே எப்பவும் குறும்பு பண்ணிட்டே இருக்கார். சைத்திரிய மகாபிரபு குஷி படுறது அவருக்கு ரொம்ப குஷி, அவர் வந்துட்டு இருக்கிறது ஒரு குஷி இருக்கு. அது எந்த காரணத்தை கொண்டும் துக்கப்படப்படாதுன்றது அவ்வளவு ஒரு குஷியா இருக்கு. உடனே சைத்திரிய மகாபிரபு போற அந்த காலத்துல ஒரிசா மாநிலத்துல எல்லாம் பக்குவமா சமத்ததான ஒரு ஆகாரத்தை கொடுக்க மாட்டார். ஒவ்வொருவரும் ஒரு சம்பிரதாயம், ஒரிசா மாநிலத்துல அரிசி பருத்தோடி போல வஞ்சவருத்தி போற மாதிரி விட போடு. அந்த மாதிரி சைத்திரிய மகாபிரபு போற கையில தன்னுடைய வஸ்திரம் இருக்க மேல ஒரு வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை இப்படி போன போடணும், அதையே பிக்ஷா பாத்திரமா வச்சு அதையே எடுத்து இப்படி போற பதவி பிக்ஷாந்தின்ற மாதிரி. இப்படி ஒரு சன்னியாசியே, இத்தனை ஒரு மகா தேஜஸ்வியே, இப்படி ஒரு மகாத்மா வரைக்கும் அவ பார்த்ததே கிடையாது. பல 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 பலன்னு சொல்லிக்கிற குழந்தை, அந்த புருவமும் அந்த கோபி சந்திரமும் அந்த செங்கனிவாயும் உருண்ட திறந்த தோள்களும் நீண்ட கைகளும் செந்தாமரை பாதங்களும் செந்தாமரை கைகளும் செந்தாமரை கண்களும் அவ்வளவு அழகு. இந்த காவி வஸ்திரமும் அந்த காம்பீரியமும் அந்த ராஜ நடையும் அந்த தியாகமும் அந்த வைராக்கியமும் அந்த வசத்தியான நாமதும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படியே நாம ஜபம் அப்படின்னா வந்து போறாரு. ஜனங்க ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து போடுறாரு. ஏழு கிரகங்கள்ல வாங்கணும்னு இருக்கிறது மேல வாங்கப்படாது. மூணு வீடுலயே தேவையானது பூர்த்தி இடம் அதனால வாங்கப்படாது இருக்கு. ஏன்னா தன்னியாசி மிஸ்வத்தி கூட அடுத்த நாளைக்கு அடுத்த வேலைக்கும் கூட வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி போனா அவ ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து போடுறார். முக்கியமானவர்கள் சைத்தன்ய மகாபிரபுக்கு ஒரு பிக்ஷை, ஒருபடி அரிசியா இருக்கட்டும், ஒருபடி பருப்பா இருக்கட்டும், சைத்தன்ய மகாபிரபு போட்டா போதும். மனுஷாலுக்கு எவ்வளவு சாதம் போடும், எல்லாரும் சொல்ல வேண்டிய அன்னதானம் சேர்த்தன் சாஸ்திரம் தான் இல்லையான சொல்ல மாட்டேன். அந்த வேலைக்காக போதும்னு சொல்றாரு, அதனால அன்னதானம் சேர்த்தேன். ஆனா இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்றதா காலத்துல சைத்தன்ய மகாபிரபு ஒருபடி அரிசி போட்டா போதும், யாருக்குமே போடலைனாலும் சைத்தன்யமாக ஒருபடி அரிசி இருந்தாலும் ஒரு நெல்லிக்கனை கொண்டு போட்டுட்டாள். சங்கரருக்கு வயசான ஒரு ஸ்ரீ பிராமணத்தை தக்கவாண்டி தாண்டா இருக்கடான்னு நெல்லிக்காய் ஊர்தான் சொல்லுங்க, நெல்லிக்காய் ஊர்கா போட்டாள். பல சந்தோஷம், அம்மா அந்த வெஞ்சனம் கிடைச்சது எனக்கு, ஆகாரம் கிடைச்சது, வெஞ்சனம் தான் வேணும் அனுபவம் கனகதாரா தோற்றம் சொல்லி சங்கர பகவத்பாத். சைத்தன்ய மகாபிரபு ஒருபடி அரிசி போட்டா பரத பக்தியவான் எல்லாரும் பார்க்கிறோம். ஆமா ஆமா, இப்படி ஒரு நாம சங்கீர்த்தம், இப்படி ஒரு பிரேமஸ்வரூபன், இப்படி அப்பே அப்பேற்பட்டதான் ஒரு தியாகிய பார்த்துருக்கா, எல்லாரும் ஆச்சரியமா பார்த்து பிக்ஷ வாங்கி நான் சில பேர் இடத்துல போதும் அப்படின்னு சொல்லி கிளம்பும்படியான நிர்பந்தம். வாழ்ந்துடா நமக்கு திரும்ப என்னைக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும், இந்த மாதிரி பாக்கியம் கிடைக்காது துர்லபமாத்தேன்னு கதைங்க. அவ்வளவு அழகா இந்த சைத்தன்ய மகாபிரபு எடுத்துட்டு வந்தார். அரிசியோட மூச்சு எடுத்து இப்படி எடுத்துனா ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே 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 கிருஷ்ணா. அவருக்கு இந்த தாராகம் தாளம் பல்லவிலா அவருக்கு எப்படி நான் சொல்றது அப்படின்னு சொல்லுவேன், அவர் எப்படி நாம சொல்ல சொல்லணும். சொன்னது அந்த மாதிரி ஆடி பாடி குடிச்சு சொல்லு, வசனம் அதுக்கும் பேர் வசனம் குடிப்பார் அப்படின்னா சொல்றேன். அது பத்தி நாம சக்தி எதுவும் சொன்னா புரியாது, அது சாதாரணமா சொல்லுவேன். அந்த பாடி கை கொடுத்து இருக்காரு, பிக்ஷை ஆயிடுதோ அப்படின்னா, ஓ ஜோரம் ஆயிடுது அப்படின்னு கைத்தனி உடனே ஜெகதானந்த அந்த பிக்ஷையை வாங்கி அன்னம் எல்லாம் தயார் பண்ணி என்ன இருக்கோ அந்த அன்னத்தை தயார் பண்ணி அதனால பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு எல்லாரும் ஆகாரம் எடுத்துக்கிட்டா உடனே பரம சந்தோஷமா இருக்கு. அந்த கங்கை கரையிலேருந்து தாண்டி அங்க ஒரு சுங்கச்சாவடி ஒரிசா மாநிலத்துக்குள்ள நோய் நம் எல்லை இடம், அந்த இடத்துல அந்த டோல்கேட் சொல்றேன், சுங்கச்சாவடி அதை தாண்டி பணம் கொடுத்தா தான் உள்ள போக முடியும்.
ആഹാരമായിട്ട് ചൈതന്യ മഹാപ്രഭു നിത്യാനന്ദം ഗദാധരം ജഗദാനന്ദം മുകുന്ദദത്തം ധർമ്മഭാഗ്യം ധർമ്മഭാഗ്യം അതാകാൻ ആരും വേണ്ട ഒരു ചൈതന്യ മഹാപ്രഭു പോകുന്നു കിളമ്പില്ല വൈരാഗ്യത്തിലെ സാധ്യമാണ് വൈരാഗ്യ തീ പൊങ്കി 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 എറിയത് കൊണ്ടുകൊള്ളു കാമമോ ക്രോധമോ മയക്കമോ ജാരിടത്തിലെ അഭിമാനമൊന്നുമില്ലാമൽ ശുദ്ധമാണ് ഔച്ചാരി ഭക്തി കളമ്പിട്ട നാള് ആനന്ദമാണ് அங்க சுங்கச்சாவடிங்கிறது எல்லாரையும் பணம் கெடுபடியா வாங்கிட்டு இருக்காங்க பணம் கொடுத்தாதான் கிளம்பலாம் உள்ள போலாம் இவாட வந்து பணம் இருக்கு இவாளே கொண்டு வந்து டெஸ்ட் வேறு பண்ணி பார்த்தா பரீட்சைக்கு நம்ம சாப்பிடுறேன் உள்ள நுழையணும் உடனே பணம் கொடுங்கோ பாபா பணம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லலாம் மகராஜ் பணம் எடுங்கோக்கா கேட்டாரோ இல்லையோ சைத்திரி மகா குளிக்கு குளிக்க ஆக ஆரம்பிச்சுட்டா ஏ ஜெகநாத் ஜெகநாதா நான் உன்னை பார்க்க முடியாதா உன்னை அனுபவிக்கிறதுக்கு பணம் அவசியமா இந்த ஏழு நடத்த பணம் இல்லையாடா ஏ ஜெகநாதா கருண பண்ண மாட்டியா ஐயோ ஒவ்வொரு நிமிஷம் வர்த்தமா போகிறது ஏ ஜெகநாதான்னு கதறி கதறி ஆரம்பிச்சுட்டா பார்த்த உடனே இந்த சுங்கச்சாவடி அதிகாரிகளுக்கெல்லாம் இப்படி கூட ஒரு பக்தி இருக்குமா சாதாரண மனுஷனா எப்படி கதறி கதறி நடிச்சு அழ முடியாது அவ்வளவு நடிக்க முடியும் எத்தனை தூரம் நடிக்க முடியும் சாதாரண மனுஷன் அழகன் காரியத்தை நடிக்க முடியும் இப்ப கூட எவ்வளவு நேரம் முடியும் ஆனா பத்குருவோடு அழுகைன்றது நடிக்கிறதுனால வரக்கூடிய அழுகை இல்லை என்ன தெரியும் ஆத்மாவளியில் வரக்கூடிய அழுகைக்கும் வெளி வேஷமான அழுகைக்கும் ஏமாத்து அழுகைக்கும் நிறைய வித்தியாசம் அவ வாழ்க்கை நம்ம தெரியும் பார்த்து அழகா ரொம்ப அழகா நிச்சயமாவே மகாத்மாவா இருக்கணும்னு சொல்லி மகராஜ் ஏன் அழகல் நமக்கு என்னடி போகணும் அவ்வளவுதானே போங்க உங்களோட எத்தனை பேர் வந்திருக்கா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு உடனே சேத்ரி மகாபிரபு நான் தனி ஒருத்தன் தான் நான் யார் கூட வந்தனுக்கும் அவளுக்கு எல்லாருக்கூடையும் இருப்பார் ஆனாலும் தனிதான் நான் தனியன் தான் உலகத்தில் யார் யார் கூட வந்தவன் எல்லாரும் தனிதான் அவங்க பெரிய தத்துவம்லாம் ஒன்றும் புரியல நீங்கள் போயிட்டு வாங்க பாபான்னு சார் கிளம்பி போயிட்டார் இப்போ சுங்கச்சாவடி தானே பத்தடி நடந்தது திருப்பி அவன் சார் சேத்ரி மகாபிரபு எதுக்கு அதெல்லாம் யாருக்குமே புரியல அதனால நித்யானந்தர் கூப்பிட்டு கேட்டார் எதுக்கு ஒரு அழகாக இருந்தான் அப்படி நாலு தோழர்கள் நாங்கள் நாங்களாம் போக மாட்டார் அவரால் போக முடியாது தனியன்னு சொன்னாரு உண்மை அதுதான் தனியன் தான் ஆனா எங்க மேல ஒரு கருணை தனக்கு துணை இல்லைன்றதுக்காக நீ எங்க நாலு பேருக்கும் இந்த ஜெகநாத தரிசனம் கிடைக்கணுன்ற ஒரு ஆசையில் அவரா எங்க நாலு பேருக்கு அது அவர் எழுதிட்டார் உண்மை அதுதான் ஆச்சரியம் அவன் மட்டும் பகவான தரிசனம் வந்து போக முடியாது எங்க வேணா எப்படி வேணா பகவத் தரிசனம் பண்ண முடியும் ஒரு பிரகல்லாதனுக்காக தூரப்பழம் என்று வரும் தெரியும் அதான் வருவான் நான் இவாளுக்காக எங்கேந்து வேணா அவர் அவளை புதையத்துக்குரிய வருஷம் அவளுக்கு தன்புடைய தரிசனத்தை தன் பகவத் தரிசனத்தை காட்டணும் இந்த நாலு ஜீவனம் ஒரு ஜீவனம் ரெண்டு ஜீவனம் அஞ்சு ஜீவனம் பகவானை பார்க்காதான் அழுகதான் தெரிஞ்சு பாருங்க முதல்ல குரு தான் அழுது தான் உள்ள நுழைய பின்னாடி அழுது நமக்காக நம்மளே அழிச்சுதான் குருக்கு முதல்ல தான் அழுதார் நுழையிறதுக்கு நுழைஞ்சாலும் இன்னொரு அழுக்க அந்த நாலு பேரை கூட்டிட்டு போறேன் இந்த கருணை அப்பா பண்ணுவாள நிச்சயமா பண்ண முடியாது அம்மா பண்ணுவாள பண்ண முடியாது அதனால அப்பா அம்மா கேவலம் சொன்ன எந்த இடத்துல அர்த்தம் இல்லை ஆனாலும் குருவை காட்டும் மொத்தத்தையும் இல்லை நிர்மலா சமா சாப்பிட்டா குரு தெய்வம் சொல்லவே இல்லை சத்தியமா வாஸ்தவம் தான் ஆனா குரு எல்லாவற்றை காட்டிலும் சிரேஷ்டமானவர் தான் எல்லாவற்றை காட்டிலும் மகத்தியானவர் தான் குரு எந்த காரணத்தை கொஞ்சம் அப்பா அம்மாவை கவலைப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி கருத்து கிடையவே கிடையாது ஆனா அவ தவறானவள் ஐசிண்ட போறான்னா அவர்கள் விலகிவான்னு சொல்றதுன்னு சொல்லாத அப்பாவுக்கு அவமரியாதை பண்ணலான்னு சொல்றது ஆனாலும் அவன் நாராயணான் சொல்லக்கூடாது சொன்னா நீ சொல்லணும்னு சொல்லி உபதேசம் பண்ணிட்டார் அண்ணாரது மந்திரி ஏன்னா கர்மா வேற ஆனா அதே சந்தர்ப்பத்துல இந்த ஜீவனுடையதான தேவைன்றது ரெண்டு நிறைய வித்தியாசங்கள் ஒரு அழுதுதா இந்த அழுகைக்காக உடனே அவர்கள் பார்த்தாலும் சரி நீ நாலு பேரும் போங்கோ இவர் நினைச்சாரு கூட தனியா போயிருக்க முடியுமே இந்த நாலு பேர் இடத்துல தனம் இல்லை இவாளுக்கு யார் வழிகாட்டுவான் தான் ஒரு அழுக அழுது
அழுது அழுது அழுது ஒவ்வொரு ஜீவனையாக கருது. பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா அதோட காரணம் நமக்கு தெரியாது, இதனுடைய அழுதுக்கு காரணம் எனக்காக அழகாரு, எனக்கு அவமானத்துக்காக அழகாரு. ஏதான ஒரு ஜீவன் எங்கேயோ ஒரு மூலம் எங்கேயோ தவறு பண்ணும்போது அந்த துக்கத்துடைய வலி அதடா தப்பு பண்றது, இதுக்குரியதான கஷ்டத்தை அனுபவிக்க போகிறது, அந்த சமயத்தில் இந்த கஷ்டத்தை இதனாலதான் வந்து உணரணுமே, உணர்ந்துட்டு இனிமேல் பண்ணாமல் இருக்கணுமேனு உழகுது. இது எவ்வளவு தூரம் சொன்னா புரியும்னு தெரியாது, அவாவா அந்த லெவல்ல போனேன்னா தெரியும். இல்லைன்னா உத்தமமான சிஷ்யர்களா மாறும் பொழுது அந்த அழுதியுடைய பலம் தெரியும். இந்த ஏழு சமயங்கள் நீலி கண்ணீர் முதல கண்ணீர் மறுச்சுமா அழுதாவது ஏமாத்திரான்னு சொன்னார், சத்தியமா சொன்னார். அம்மா அழுதாவது ஏமாத்திரா அப்படின்னு தோணுமே. உத்தமமான சத்திஷனா இருந்தால்தான் அவ கண்கள்ல இருந்து வர ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் எவ்வளவு பலம் நிஜமாக எப்பொழுதுதான் தெரியும். இல்லைன்னு சொன்ன தெரியாது. ஏன்னா வேஷதாரிகளாவே வாழ்ந்ததுனால எதை பார்த்தாலும் வேஷமா தான் தெரியும். சுயநலத்துக்காகவே அழுதழுது நமக்கு பாதிக்கப்பட்டதுனால குருவும் சுயநலத்துக்காக அழகான்னு தோன்றது. குழந்தையா இருக்கும் அலரும், சுயநலத்துக்காக அலரும், பசிக்கிறதுன்னு அலரும், உடம்பு முடியணும்னு அலரும், நம்ம சுயநலத்துக்காக தானே அலரும். அதற்காக நம்ம அலரமா வந்து கிடையாது, பொம்மைக்காக அலரும், வாங்கி கொடுக்கறதுனா அலரும், சதம் பண்ணி அலரும். என்ன கவனிச்சுலாம் உங்க வாழ்க்கையில அவர் அல்ல அழுகையுமே பார்த்தோம்னா சுயநலத்தின் அடிப்படையினால வரக்கூடிய அழுகை. அதனால என்ன ஆகிறதுனா குருவுடைய அழுகை கூட ஏதோ ஒரு சுயநலத்தின் காரணம் கொண்டுதான் அவர் என்ன பதிச்சுட்டார். என்ன பண்றது, அதை பத்தி நம்ம கவலைப்பட்டது இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காரணம் புரிஞ்சிருந்தா புரிஞ்சிருக்கேன், நம்முடைய கர்மம் அப்படின்னு விட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி ஒரு அழுகை உடனே இந்த நாலு பேருக்கும் வழி கடைச்சு கொடுக்கும் குரு கிட்ட. இதுதான் குரு இருந்தாச்சுன்னா எங்கேயும் யாரையும் தடவனவே முடியாது. அந்த மாநிலத்தை நாலு பேருக்கு யாரையுமே தெரியாது, திரு மகாபிரபுன்ற ஒருத்தர் தெரியும் நம்மளதான். அவரை நம்பி நாலு பேர் வந்துட்டார், நித்யானந்தர், ஜகாதர், ஜெகந்தானந்தர், முக்குந்தவர் எல்லாரும் வந்துட்டார். கையில பணம் கிடையாது, பந்துக்கள் யாரும் கிடையாது, சிவாடி பண்றதுக்கு ஆள் கிடையாது, ஆனா அந்த ஆச்சாரனை நம்பி இருந்து அப்ப கூட இவர் நான் தனியன்னு சொல்லி போகும்போது கூட ஏதோ காரணத்துக்காக அவர் தான் தனியன்னு சொல்றார், நம்மளை விட மாட்டார் நாலு பேர் நின்று இருந்தார். அந்த விசுவாசம் சொல்லிட்டாரு, இவரை நம்பி வந்து தொலைச்சல அப்படின்னு திரும்பல ஏமாந்து போயிடணும். தொடர்ந்து மனுஷ மனசுதான் சொன்னோம், இது வாட்ட சொல்லிட்டாரு. அப்ப கூட இவன் மனசு ஏதோ ஒரு காரணத்துக்காக தனியன்னு சொல்லிட்டார். நிஜமாவே குரு தனியன், நம்ம தான் அவரை போய் பிடிச்சிட்டு இருக்கோம். குரு தனியன் தான், நம்ம தான் போய் பிடிச்சிட்டு இருக்கோம், பிடிச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரா அவர் நம்ம பிடிச்சிருந்தா சரி வா அப்படி குடிந்து போறா. குரு தனியன் தான், அப்பா இருக்க இங்க வெள்ள போறாரு குழந்தை அதாம நடந்து போயிட்டு வந்துட்டு போயிடுவேன் நானும் வருவேன் அது சதம் பிடிச்சதுன்னா சரி அழிச்சுட்டு போகலாம். இந்த குழந்தை பிடிக்கிற அந்த அடத்து ஏற்றாம அழிச்சுட்டு போறது கூட அதே மாதிரிதான். இவாளுக்கு திருடம் ஒரு பத்து அடி நடந்த பிறகு அதுவும் ஒரு பரீட்சை. இவாளுக்கு விசுவாசம் இருக்கா, அவளுடைய ஹிருதயத்தை அவ உடனே நாலு பேர் உடனேதான் உடனேயே இந்த குரு கிருப ஒண்ணு இவாளுக்கு வழி காட்டிச்சு. தெரியாத இடத்துல சம்பந்தம் இல்லாத மனுஷா இடத்துல கையில தனமே இல்லைன்னா கூட இந்த குருவை நம்பியாச்சு நான் நிச்சயமா வழி கிடைக்கும் சந்தேகமா. எதுவுமே இல்லைனாலும் குரு கிருப நிச்சயமா காத்தார். குரு கிருப மரணம் சம்பவிக்கும்படியான ஒரு நிலைமை வந்தாலும் ஒரு கட்டையாவது கிடைக்கும். நிஜமாவே குரு கிருபதான் பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு கட்டையா கிடைக்கும். குரு கிருபா ஒண்ணுதான் சில சந்தர்ப்பங்களை நமக்கு உதவி பண்றதுக்கு மனுஷா வர. அந்த குரு கிருபா ஒண்ணுதான் நம்முடைய சரீரத்தை வியாதினா சரியாகிறதுக்கான மருத்துவம் கிடைக்கிறது. குரு கிருபா இருக்கிறதுனாலதான் நம்முடைய தேவைகளுக்கான ஒரு காரியம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்கிறது. குரு கிருபா ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே மனுபவத்தது சத்தியம் பண்ணி சொல்றேன். சத்தியம் சத்தியம் பணத்தத்தில் சத்தியம் பண்ணி சொல்றேன். அந்த மாதிரி இவர்களும் சரி போங்க நாலு பேர் பின்னாடியே வந்துட்டான். அந்த கிராமத்துக்குள்ள சைத்திர மகாபிரபு நாமஜம் பண்ணார், ஒரு இடத்துல விசிராந்தியா உட்காந்தார். கொஞ்சம் நடந்து 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 போய் ஒரு இடத்துல விசிராந்தியா உட்காந்தார். இவங்க சார் சைத்திர மகாபிரபு அப்புறம் பிக்ஷைக்கு போக தோணல நேரமாய் உடனே அப்படியே இருந்துட்டு இருந்தார். ஜெகதானந்தர் சொன்னார், ஜெகதானந்தருக்கு சரி தாண்டி பிக்ஷை எடுத்துன்னு வந்து சைத்திர மகாபிரபுக்கு இது ஆகாரம் கொடுக்கலாம் அப்படின்னு அவருக்கு தோணிச்சு. சங்கல்பமாச்சு
உடனே நித்யானந்த இடத்துல போனார். ஸ்ரீபாத அவர்கள் ஸ்ரீபாதம் தான் சொல்லுவார். இந்த மாதிரி நான் போய் திஷ்டி எடுத்தான், ரொம்ப சந்தோஷம், நல்ல காரியம். ஆனா கையில சைத்திரிய மகாபிரபுடைய தண்டம் இருக்கு, எடுத்துட்டு போக முடியாது. அவர் இடத்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்கா, மிரப்ப பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போறேன். தயவுசெய்து பிறகு ஜாகிரதையா வச்சுக்கோங்க, வந்த பிறகு நீங்க தந்தா போகணும். அதுக்கு என்னடா அப்பா, ரொம்ப பாக்கியமாச்சு கொண்டாங்க நினைக்கிறேன்.